கொத்தா இருக்கு பாருங்க காய். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மலைப்பகுதிக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து சூரப்பழம் வந்து பறிச்சு சாப்பிட போறோம். இந்த சூரப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமங்களில் இந்த மலைப்பகுதியில் காடுகளில் இந்த சூரப்பழம் வந்து கிடைக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசில் நிறையா இந்த சூரப்பழங்களை வந்து பறித்து சாப்பிடுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா, பறித்து எடுத்துன்னு போயிட்டு ஊருக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் வந்து 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி வந்து இந்த சூரப்பழத்தை நாங்கள் வந்து விற்போம். விற்று நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த சூரப்பழத்தை வந்து யாரும் அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரப்பழம் தான் வந்து பறித்து சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது வீடியோ, பாருங்கள். நண்பர்களே, நம்ம வந்து சூரப்பழம் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சூரப்பழத்தை போய் பறிப்போம். நண்பர்களே, இந்த சூரப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் நிறையா வந்து பறித்து சாப்பிடுவோம். இந்த கொட்டையோடு நல்லா மென்று சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சூரப்பழம். நாங்கள் இந்த பழம் பறித்து சாப்பிட்டு மீதி போக பார்த்திங்கன்னா வந்து எடுத்து போய்ட்டு ஊருக்குள்ளே நாங்கள் வந்து இதை விற்போம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து 1 ரூபா 2 ரூபா இது போல் வந்து நாங்கள் விற்போம். விற்று வந்து நாங்கள் இந்த மாதிரி கடையில் வந்து நாங்கள் தின்ற பொருளை வந்து வாங்கி சாப்பிடுவோம். லட்டு லட்டாக தொங்குது பாருங்க அந்த பழம், அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சூரப்பழம். இந்த சூரப்பழம் அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடாம கூட பார்த்தீங்கன்னா, இந்த சூரப்பழத்தை நாங்கள் வந்து பறித்து சாப்பிட்டு பசி ஆற்றுவோம். அது போல் இருக்கும் எங்களுக்கு இந்த சூரப்பழத்து மேலே ஒரு ஆர்வம். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, புளிப்பு லைட்டாக கொஞ்சம் இனிப்பு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த கொட்டையோடு நீங்கள் மென்று சாப்பிடும்போது தான் இந்த சூரப்பழத்துடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கொத்தா இருக்கு பாருங்க காய். சூரப்பழத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பழம் வந்து இனிப்பாக இருக்கும், ஒரு சில பழம் வந்து கொஞ்சம் புளிக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிக்குது. பாருங்க சட்டையில் எப்படி முள்ளு கீச்சி இருக்கும் பாருங்க, பாருங்க. இந்த
நண்பர்களே, நம்ம வந்து சூரப்பழம் வந்து பறிச்சிட்டோம். எடுத்து போயிட்டு நம்ம தெருவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த சூரப்பழத்தை வந்து கொடுப்போம். என்ன பண்றீங்க எல்லாம்? சரி, சூரப்பழம் சாப்பிடுறீங்களா? மாமா பறிச்சுன்னு வந்துக்கிறேன். இந்தாங்க. உனக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது?